ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரவா போட்டு நான் எங்கள் வீட்டுக்கு செய்ய போகிறேன். அதை அப்படியே வீடியோவாக காட்டுறேன். இதில் 5-6 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் 2 கப் ரவா போட்டிருக்கேன். இது அப்படியே நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றியிருக்கேன். ரவாவும் ஏலக்காயும் போட்டு இப்போ நெய்யில் நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கட்டும். எந்த புட்டு செஞ்சாலுமே, பச்சரிசி புட்டு செஞ்சாலும் சரி, எந்த புட்டு செஞ்சாலும் ஒரு நிமிஷம் அந்த நெய்யில் போட்டு வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக கம கம்முன்னு இருக்கும். சரிங்களா? நல்லா வதங்கட்டும். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம எண்ணெய் திரும்ப பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே பிசறி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் தண்ணியில் ஊறணும். அப்போ தான் ரவா போட்டு இட்லி பானில் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இட்லி பானில் அப்படியே மாற்றிட்டேன். இது கீழே வந்து வாழை இலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை போட்டு அது மேலே போட்டிருக்கேன். எந்த புட்டு செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன டிப்ஸு தரேன். துணிக்கு பதிலாக வாழை இலை போட்டு மேலே போட்டு வேக வச்சிங்கன்னா அது துணியில் ஒட்டாமல் சீக்கிரம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ மூடிட்டு இதை கொண்டுட்டு போய் நம்ம கேஸ் அடுப்பில் வேக வைக்கலாம். வாங்க. நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான் வேக வச்சேன். 1 நிமிஷம் ஆறட்டும், அப்புறம் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேப்பை போட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா எண்ணத்திரமா பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சி இருக்குல்ல, ஜாரு கட்டியான ஒரு ஜாரை நல்லா ஆறின பிறகு ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா நைசாக பூ மாதிரி ஆகிடும். ஓகே. இதில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் 25 கிராம் தான் ஜீனி எடுத்துருக்கிறேன். இதில் 2 கப் தான் ரவா போட்டேன். இதில் கொட்டிக்கலாம். இதே மிக்சியில் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். வச்சுட்டு அடிச்சுட்டு வந்து புட்டோட சேர்த்தனா நல்லாயிருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியையும் ரவாவோட போட்டு அடிச்சிட்டேன். நான் ஜீனி முழுசாக இருந்துச்சுன்னா பல்லில் கடிபடும், நைஸாக இருந்துச்சுன்னா பல்லில் கடிபடாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ தேங்காய் பூ 1 கப் எடுத்துக்கிட்டேன், 1 மூடி. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கலக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டு ரெடி ஆகிட்டு வந்து ரவா வந்து சும்மா கட்டி போட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வெந்தால் போதும். லைட்டாக தண்ணி தெளித்து வேக ஊற வச்சு சுத்தத்தை வேக வைக்கணும். மிக்சியில் வந்து ஜாரில் ஒரு ஓட்டை ஓட்டினீங்கன்னா அப்படியே பூ மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஜீனியும் அதிலே நம்ம அரைச்சியில் சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எளிமையாக ரவா போட்டு ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பால் சேர்த்தும் கலரலாம், நம்ம நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போ அர்ஜெண்ட்டாக செஞ்சதுனால நான் இப்படி செஞ்சிட்டேன். ஓகேங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரைட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.